Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel. Indundale naan inga chipotle chicken and kattiyontulla idu ninga youtube lalle illa ee recipe idu naan ande ishtathla akida recipe super right vandre ningam try aakit nokkori recipe ni kuda first ga naan chicken eduthra 110 piece randajil naan eduthra chicken aduk or 1/4 teaspoon ninga pepper podi varu pinna idukalla ninga 1 tablespoon alli idupom ella 1/4 teaspoon randajil idu ninga inji vellulli paste um 1/4 teaspoon add akoru I'll pin on the 1 teaspoon chili flakes. I'll pin on the either could an 1 teaspoon on the oregano. It don't to oregano chili flakes lay the null super taste one running chicken. I'll pin on the word near written a paste a kibichitikono. Would a 1/4 teaspoon if a chicken masala powder it don't to lay pin on the lay bena at the rupidor. இப்போண்டல நீருள்ளி பேஸ்ட் ஆக்கிதிருண்டல நாங்க ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தத்ரி டெமயோடு யார் இடுப்போண்ட நான் கி சிக்கன் உண்டல யார் மசாலா பலி கொதிர ஜஸ்ட் இங்க லைட் கோட்டிங் ஐடி கொன் மசாலா சிம்பிள் வெரி சிம்பிள் சொன்னே வெரி சிம்பிள் மற்ற டேஸ்ட் உண்டல சூப்பர் பெந்தர கொந்து நான் இங்க காலி குப்பூசல்ல இந்த மயோடு இங்க அந்தது ஒரு லைட் ஐட் நீங்க டின்னர் லைட் ஐட் டின்னர் ஆக்கணும் உண்டாங்க இங்க அந்த ரெசிபி எல்லாம் நீங்க ட்ரை ஆக்கிட் நோக்க இதில் இப்போ நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டு உண்டல்ல மேரினேஷன் ஆக்கும் டைம் உண்டு டைம் மேரினேஷன் ஆக்கா இல்லாண்டு கண்டு எங்கள் அப்பா மீனிங்க இதில் ஃப்ரை ஆக்கிட்டு எடுக்க அயில் பின்னோடு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துற நெய் எடுத்துறேன் இது நெய்லேயே நீங்கள் ஃப்ரை ஆக்கும் ஒரு அப்பா மீன் நல்ல டேஸ்ட் ஆகிட்டு வந்து அயில் பின் ஈ சிக்கன் பீசஸ்லாம் இட்டுட்டு உண்டல்ல ஈ சிக்கன் நல்லா கம்ப்ளீட் ஆகிட்டு குக் ஆகும் இது ஜண்டு சைடு உண்டல்ல நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும் ஃபுல்லு குக் ஆகும் நல்ல கோல்ட் ஆகும் இது கலர் ஃபுல் எல்லாம் உண்டல்ல நல்ல கிறிஸ்பி பல ஃப்ரை ஆகும் ஈ சிக்கன் அயில் பின்ன நாங்கள் இதில் மேலுக்கு சாஸ் பீத்துறல்லே அங்கே நைசா புளி சிக்கன் தெல்லு ஃப்ரை ஆகியுமே ஆகலை நல்ல ஃபுல் நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிட போல இதில் நல்ல ரோஸ்ட் ஆக்கணுங்க தீ மாத்திரம் மீடியமுள் வச்சுட்டு உண்டல்லே இதில் அடிமேல் அடிமேல் ஆக்கிட்டு உண்டல்ல எல்லாத்தையும் ஃப்ரை ஆக்குவோம் நீங்கள் நல்ல ஃப்ரை ஆகட்டும் பின்ன நீங்க இது காலி போன்லெஸ் பீஸ் சிக்கனில் வேணுங்க போன்லெஸ் பீஸ் சிக்கன்லாக்கா வித் போனே நல்ல உடையார இது பின்ன போன்லெஸ் பீஸ் கொரியல்கள் ஸ்டிக் இல்லை அங்கே சொல்லிங்கன்னா சிக்கன் பீஸை சேர்த்துட்டு உண்டல்லே ஈ ரெசிபி ட்ரை ஆக்கிட்டு நோக்குவோம் இப்போ நோக்குவோம் இதெல்லாம் ஒன் சைடில் ஃப்ரை ஆகும் டிக்கெட் மெல்ல நெக்ஸ்ட் இதுக்கு இப்போ உள்ள ஒரு நான் சாஸ் ப்ரிப்பரேஷன் ஆக்கிறது காட்டி விட்டுருக்கேன் கூட ஒரு 4 எஸ்எல் பெல்லுள்ளி எடுத்துறேன் அயில் பின் உண்டல்ல அதுக்கு ஒரு காய்மொருளோட முடிச்சுட்டு வரீங்கண்ணே பின் உண்டல்ல கூட நான் மயோனீஸ் யூஸ் ஆக்கி விட்டுள்ளே வெஜ் மயோனீஸும் பின்ன பர்கர் கிட்டு சாஸ் போலத்தே மயோனீஸ் அது நீங்கள்ட்ட அதில் கிட்டிட்லான்ட்டு கண்டிங் உண்டல்ல நீங்கள் நார்மல் ஒயிட் மயோனீஸை யூஸ் ஆக்க இதுக்கு மயோனீஸ் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் இட வரும் அயில் பின் உண்டல்ல அதுக்கு ஒரு 1/4 கப் உண்டல்ல ஃப்ரெஷ் க்ரீம் இடணும் ஃப்ரெஷ் க்ரீம் மல்லிட்டு உண்டல்ல பின்னோட சிப்போட்லே சாஸ் உண்டு வந்து கிட்டுரு நீங்கள் அது நீங்கள் மேங்களூர் சைட்லெல்லாம் கிட்டுரியோட வேணுங்க சாஸ் சீஸு சிப்போட்லே சாஸ்ன்ட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த சில்லிடு வரும் காலி சாஸே ஆ சிக்கனுக்கு முக்கி தின்னு பாரியனில் அவடும் இது இப்போ ஒரு நாங்கள் லைட்டாகிட்டு ஒரு கிரேவி விளாக்குற வந்தாயிட்டா ஈ சிப்போட்லே சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இட வரும் அதில் பின் அதுக்கு தெல்லு கொத்தம்பரி சொப்பேட்டு உண்டாலே இதில் இப்போ நாங்கள் பேஸ்ட் ஆக்கணும் ஆ கொத்தம்பரி சொப்பில் பேஸ்ட் ஆகணும் ஆ சாஸ் எல்லாம் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிட்டு மிக்ஸ் ஆகும் ஒரு 1/4 டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பெப்பரை பொடிட்டு உண்டல்லே அதில் நாங்கள் பேஸ்ட் ஆக்கிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரை ஆகி சிக்கன்கள் அது வீத்தோம்னாங்க பின் உண்டல்ல ஈ சாஸ் எல்லாம் வீத்திட்டே அயில் பின் உண்டல்ல சிக்கன் நீங்கள் சொம்ம நேரம் குக் ஆக்க போகண்ட காலி ஒரு 2-3 மினிட்ஸ் இங்கே மிக்ஸ் ஆக்கிட்டு அது தெல்லு துள்ளிட்டோம் பத்துக்கு உண்டல்ல ஆஃப் ஆக்கி மையோடு ரெசிபி ரெடியோடு பின்ன இதுக்கு நீங்க உண்டல்ல யார குப்பூசல் இப்போ நாங்கள் காலி குப்பூசல் தின்னும் பத்துக்கும் இங்கே ஒரு லைட் சிக்கன் கிரேவி நீங்கள் உண்டல்ல பரி நல்லோடு பின் அதே மிக்ஸி ஜாருக்கு தெல்லு தண்ணி வீத்திட்டு உண்டாலு நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டு ஈ சிக்கனுக்கு பீத்திட்டு உண்டாலே 1-2-3 மினிட்ஸ் இதில் துள்ளுவாட்டிங்க இது கூட ரெடி ஆகிடு பின்ன உண்டாலு நீங்கள் சர்வ் ஆக்கும் போத்துக்கும் இதில் மேலுக்கு தெல்லு கொத்தம்பரி சொப்பு பின்ன சிப்போட்டில் சாஸ் இட்டு சர்வ் ஆக்கிங்க ஈ ரெசிபியோடு இப்போ ரெடி ஆகிடு ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்